வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எஸ்பிஐ கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணியிருந்தோம். ட்ரேட் பண்ணதில் இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வந்தவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை பார்க்கணுமே நீங்கள் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். அதில் நிறையா ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது. அது பார்க்குற மூலமா உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அடி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அடி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எஸ்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஹாட்டான விஷயம்னா அது ஆர்பிஐ வந்து ரெப்கோ ரேட் கட் எதுவுமே வந்து பண்ணல. ஸோ அன்சேஞ்ச் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க எதுவும் ரேட் கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது பேங்க் செக்டார், ஃபினான்ஷியல் செக்டார் எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணியிருக்கோம். பட் அவங்க ரேட் கட் பண்ணல. ஸோ அது மூலிமா உங்களுடைய வட்டி அது வந்து வாங்குறது அதெல்லாம் வந்து குறையாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு. எஸ்பிஐ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஆகஸ்ட் மந்த் எண்டு கிட்டக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 200 பிரேக் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் 200 வந்து நியர் டு 200 வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்துச்சு. இன்றைக்கி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தோம். ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் ஒரு சின்ன டவுன் போனாலும் மார்க்கெட் ஒரு மிடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு. அதாவது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, எங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் படி. ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில், செல்லிங் ட்ரெண்டில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது டவுன் ட்ரெண்ட் இன்டிமேட் பண்ணுச்சு எங்கள் ஸ்ட்ராட்டஜி. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிட் ஆஃப் த டேயில் அந்த ட்ரெண்டு வந்து ரெட் கலர் ட்ரெண்ட்லேருந்து க்ரீன் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு. அந்த க்ரீன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து ஒரு சைட்வேஸ் அந்த ரேஞ்சிலே போயிட்டே இருந்துச்சு, ஒரு 195. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் 200 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு. ஓகே, மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மார்க்கெட் சப்போஸ் மண்டே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் 200 பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஐடியாவில் இருந்தோம். ஸோ அதுவும் பார்த்தோம், நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா 200 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆச்சு. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பாசிட்டிவிட்டி இருந்ததுனால நாங்கள் ஒரு லாட் பை பண்ணியிருந்தோம். 210 கால் ஆப்ஷனில் 4.90 ஒரு லாட் வந்து பையிங் வந்து போயிருந்தோம். பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸ் ரைஸ் ஆச்சு. ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 206 ரேஞ்ச் நியர் வரைக்கும் வந்து போச்சு. ஸோ அந்த டயத்தில் நாங்கள் நிஃப்டியன் வந்து அனலைஸ் பண்ணோம். ஒய் நிஃப்டி? நிறைய பேர் நிஃப்டியன்னு கேட்பீங்க. மார்க்கெட் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே வந்து நிஃப்டியை பேஸ் பண்ணி தான் வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் மித் இருக்குது. அதாவது நிஃப்டிக்குள்ளே தான் வந்து எஸ்பிஐ வந்து அடங்கும். இப்போ நிஃப்டி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பையர்ஸும் வந்து பாசிட்டிவ் பையர்ஸ் வந்து நிறைய பேர் உள்ளே வருவாங்க. நிஃப்டி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் பையர்ஸ், அதாவது இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் ஓவரால் ட்ரெண்ட் வந்து இப்போ ட்ரெண்டு இந்தியன் மார்க்கெட் ட்ரெண்டு எப்படி பார்ப்பாங்கன்னா நிஃப்டி சென்செக்ஸ் இதை தான் பார்ப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஓகே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ட்டு பை பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பேக்ட் பண்ணும். இப்போ நிறையா வால்யூம் வந்து பை பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஷேரை நிறையா பையிங் பண்ணுறாங்கன்னா அந்த ஷேருடைய மதிப்பு வந்து ஏற ஆரம்பிக்கும். ஸோ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மதிப்பு ஏறும், அதை ஒரு காரணமாக வச்சு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் நிஃப்டியை வந்து பார்த்தோம். நிஃப்டி ஓப்பனிங்கில் பயங்கர பாசிட்டிவ். அது ஓப்பனிங் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 12,000 இன்றைக்கி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ 12,000 பிரேக் அவுட் கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு 12,020 ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு மார்க்கெட். ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஓகே, மார்க்கெட் ரைஸ் ஆச்சு, பட் 12,000 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் 12,020 தாண்டினோன்னு ரிட்டர்ன் வந்துருச்சு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ஒரு ஹியூஜ் பார் தான். 12,000 பிரேக் அவுட் பண்ணிட்டு போனோம்னா ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கணும். அது ஓப்பனிங்கில் கொடுத்துச்சுன்னா சடனாக போகலாம். இல்லை ஏதாச்சும் நல்ல பாசிட்டிவான நியூஸ் சடனாக வந்துச்சுனாலும் 12,000 டக்குன்னு பிரேக் அவுட் பண்ணி 12,030 தாண்டி ஒரு 50 தாண்டிச்சுன்னா டக்குன்னு அப்படியே மேலே போயிடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நீங்கள் நாங்கள் பார்த்த வரைக்கும் 12,000 ரேஞ்ச் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்திருக்கிறது ஆப்ஷன். ஆப்ஷன் எப்பயுமே வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. எப்போயுமே பாசிட்டிவாக இருக்கும்போதே புக் பண்ணிடணும். ப்ராஃபிட் கண்ணில் தெரியும் போதே புக் பண்ணிடணும். அதே சமயத்தில் மேக்ஸிமம் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக எடுக்கவும் ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம். அந்த குயிக்காக அந்த நேரத்துக்குள்ளே வந்துச்சுன்னா ஓகே, நம்ம நல்ல பாசிட்டிவாக பார்த்துட்றோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காட்டிடுது
அமௌண்ட்டும் காட்டிடுது. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5-10 minutes மேலே வெயிட் பண்ணக்கூடாது அந்த ரேஞ்சில். அந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி அப்சர்வ் பண்ணதில் 205 ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஏறிச்சு. ஏறினதுக்கப்புறம் நாங்கள் சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணோம், ஒரு 5-10 minutes வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதில் அந்த ரேஞ்சிலே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் ஆச்சு. நாங்கள் அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுக்குதான்னு கூட பார்த்தோம். ஏன்னா 7-10 வரைக்கும் நல்ல ரீச் இருந்துச்சு, 5000 ப்ராஃபிட் எங்கள் கண்ணில் தெரிஞ்சு. பட் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து டக் டக் டக்குன்னு ரெட்டு ஃபார்ம் ஆனோடனே நாங்கள் கவர் பண்ணிட்டோம். ஓகே, இன்றைக்கி ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இப்போதைக்கு வந்து மெயின்டைன் பண்ணுது, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 4500 rupees ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணோம். நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேஞ்சிலே தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அப்படியே ஒரு டவுன் ஜோனில் தான் வந்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து நாங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் பண்ணது டெக்னிக்கலாக எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணோம். அடுத்து ப்ரீவியஸாகவே அனலைஸ் பண்ணோம் எந்த ரேஞ்சு வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுதுன்னு. ஸோ 200 வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பிரேக் அவுட் எடுத்துக்கிட்டோம். ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு கண்டிப்பாக வந்து மார்க்கெட் நல்லா 5 points மேலே ரைஸ் ஆச்சு. நாங்கள் ஆப்ஷனை பயன்படுத்திக்கிட்டோம், ஆப்ஷனை பயன்படுத்தி ப்ராஃபிட்டை டக்குன்னு வந்து புக் பண்ணிக்கிட்டோம் 4000. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணலாம், இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, என்ட்ரி எப்படி இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அடி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸினுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அடி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.